சந்திரமோகன் நீண்ட நாட்களா சிங்கப்பூர்ல இசைத்துறையில கொடி கட்டி பறந்து வரும் ஒரு கலைஞர். இசை குடும்பத்தோட வாரிசான இவர் மூன்றாம் தலைமுறை இசையமைப்பாளர். Butterfly, butterfly, en virithai siragai, wow, wow, oh, butterfly, butterfly. நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்பேன். நீங்க இந்த துறையில வந்து எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நான் இந்த துறையில 20 வருஷமா இருக்கேன். எங்க அப்பா இந்த துறையில இருந்திருக்காரு, எங்க தாத்தா இந்த துறையில இருந்திருக்காங்க. எங்க தாத்தா ஊர்ல இருக்கும் போது அவரு கூத்து கட்டுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அங்கிள் அங்கிள், என் கேள்வி அங்கிள், ஒரு நல்ல இசையமைப்பாளராக உங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணும்னு சொல்லுங்க அங்கிள். ஒரு நல்ல இசையமைப்பாளர் ஆகணும்னா முதல்ல நம்மளுக்கு எல்லா மியூசிக்கும் பிடிக்கணும், அது நல்ல ரசிகனா இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ் மியூசிக்காக இருந்தாலும் பிடிக்கணும், சைனீஸ் மியூசிக்காக இருந்தாலும் பிடிக்கணும், தமிழ் மியூசிக்காக இருக்க பிடிக்கணும், எல்லா மியூசிக்கும் உங்களுக்கு பிடிக்கும். முடிவிலும் ஒன்று தொடரலாம். அங்கிள், நீங்க 20 வருஷம் தொழில என்ன சவால்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இசை அமைக்கிறதே ஒரு சவால் தான். ஒவ்வொரு நாளும் யாராவது வந்து எனக்கு இப்படி இசை இருக்கணும், இப்படி இசை இருக்கணும், இப்படி இசை இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அதை இசை அமைக்கிறதே பெரிய சவால். சரியா? ஏன்னா இன்னொருத்தவங்களோட ஐடியா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இசை அமைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இன்னொன்று வந்து இன்னொரு பெரிய மியூசிக் டைரக்டரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க கம்போஸ் பண்ணதை அவங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை இல்லையா? எனக்கு அவங்க யாருன்னு தெரியும், அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஆனால் அவங்க வாட்ச் மியூசிக்கை நான் வாட்ச் பண்ண, அது எவ்வளோ பெரிய சவால். தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. அங்கிள், சிங்கப்பூர்ல மியூசிக் டைரக்டர்ஸ் அவ்வளவா இல்லை, காம்படிஷன்ஸும் அவ்வளவா இல்லை, ஆனா சவால் மட்டும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, ஏன்? வருஷத்துல 100 படம் வெளியாகுது இந்தியாவில், அதுல வந்து 10 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஸோ ஆளுக்கு 10 படம் செய்றாங்க, அது கரெக்ட். இங்க வருஷத்துக்கு மேபி 7-8 ப்ரோக்ராம்ஸ் வரும், அது வெரைட்டிஸ் நாடகம், டைட்டில் சாங், ரீ ரெக்கார்டிங், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒரு 6 பேர் ஃபைட் பண்ணால் எப்படி வரும்? குறவு தானே. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து நம்மளுக்கு டஃப் தான். அங்கிள், அப்போ மியூசிக் டைரக்டர் ஆக வேணாம்னு சொல்றீங்களா? மியூசிக் டைரக்டர் ஆக வேணாம் நான் சொல்லலை, பட் இது கஷ்டம், சேலஞ்சிங், அண்ட் யூ ஹேவ் டு பி த பெஸ்ட். அங்கிள் அங்கிள், நீங்கள் இசையை பார்த்து ஐயோ ரொம்ப போரிங்னு எப்பயாச்சும் சொல்லியிருக்கீங்களா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. வாழ்க்கையில் அது நான் வந்து கடைசியாக சொல்ல விரும்புகிற ஒரே வார்த்தை, ஆனால் அதை நான் சொல்லவே மாட்டேன். குழப்பிட்டேனா? அந்த மாதிரி என் வாழ்க்கையில் எப்பவுமே சொல்ல மாட்டேங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு உங்கள் முன்னுக்கு என்னை உட்கார வச்சு என்னை இன்டர்வியூ பண்ணணும், என்னை கேள்வி கேட்கணும்னு சொல்ல வச்சது எது? இந்த இசை. அதனால் இதுதான் எனக்கு என்றைக்குமே நிரந்தரம். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், போரிங்னு சொல்லவே மாட்டேன். என் லைஃப்பில் வந்து எல்லாமே இசை தான் எனக்கு. இசையமைப்பாளர்னா இந்த மாதிரி திரைப்பட இசைங்களுக்கு மட்டும் இசையமைக்கிறது இசையமைப்பாளர் வேலை கிடையாது. இப்போ டைட்டில் சாங் செய்கிறது, ஒரு பாட்டை ரீமேக் பண்ணுறது, இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உறவுகள்ங்கிற 80களில் வந்த மிக பிரபலமான ஒரு பாடலை ஒரு ரீமேக் பண்ணிடுவோம். ரீமேக்ஸுங்கிறது வேறு, ரீமேக்ங்கிறது வேறு. ரீமேக்ங்கிறது அந்த பாடல் எடுத்து இந்த பாடலை கேட்டிங்கன்னா இதோடைய வரியோ மெட்டுகளோ மாற்றப்படவே இல்லை. இதோடைய பேக்ரவுண்ட் மியூசிக், அதாவது ஸ்டாண்ட் பை மீங்கிற ஒரு மிக பிரபலமான ஒரு ஆங்கில பாடல், அதோடைய இசையும் இந்த இசையும் கலந்துருக்கேன். இது கூட ஒரு இசையமைப்பாளர் வேலை தான். இந்த மாதிரியான அழகான மிகவும் சிறப்பான பாடல்களை வருங்காலத்தில் இளைஞர்கள் மறந்துடுவாங்க. அதனால் இந்த பாடலுக்கு இப்படி ஒரு புதிய முக இசையை போட்டு அதை கொடுக்கும்பொழுது அவங்க புது பாடல்னு நினச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது 80களில் வந்த மிக பிரபலமான ஒரு பாடல். அதனால் எங்களுடைய வேலை இதுலேயும் முக்கியமாக ஈடுபட்டிருக்கு. இசையமைப்பாளர் வேலை நான் சொன்ன மாதிரி திரைப்பட இசை மட்டும் கிடையாது.
செலிப்ரேட் ஸ்டுடியோஸ். நல்லதுதான், இப்படிதான் கத்துக்கணும். சரியா? ஸோ அதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி ப்ராக்டிஸ். இசையமைக்கிறது கூட ஒரு ப்ராக்டிஸ், இசையை உருவாக்குறதும் ஒரு ப்ராக்டிஸ். எல்லா இசையமைப்பாளருக்கும் இதுதான் வேலை. உட்காந்து இசையை க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி, ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் கேட்டு போயிருவீங்க. ஆனால் அதில் பாருங்கள் அஞ்சு வாரம் வேலை இருக்கும். ரைட்டா? இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? ஸோ இது இது வந்து இதுதான் இன்றைக்கி வந்து கணினி இசைன்னு சொல்கிறோம். ஏன் இந்த ட்ரம்ஸு, இந்த பியானோ, இந்த பேஸ் எல்லாம் அதுவும் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ என்ன, உட்காந்து முறைப்படி கற்றுக்கிட்டு செய்யணும். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நிறைய மியூசிக் கேட்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன். பியானோ எப்படி வாசிச்சிருக்காங்க, ஹார்ன்ஸ் எப்படி வாசிச்சிருக்காங்க, ட்ரம்பெட்ஸ் எப்படி வாசிருக்காங்க, ஃப்ளூட் எப்படி வாசிருக்காங்க, இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல. அப்போ அதை நம்ம ஒன்று ஒன்று கேட்டு தான் கற்றுக்கணும் அதோட ஃபீலை. சரியா அங்கிள்? அப்படி கணினியிலே எல்லாத்தையும் செய்ய முடியணும்னா அப்பயா ஏஆர் ரஹ்மான், யுவே சங்கர் ராஜா எல்லாம் கீபோர்டிஸ் ட்ரம் எல்லாம் வச்சுருக்காங்க, தனியாகவே ஒண்டியாக செஞ்சிடலாமே. ஆரம்பிச்சியா? எப்போ பாரு, இந்த அஸ்திவாசத்தை அசிக்கிற மாதிரியான கேள்வியாகவே இப்போ கேட்டுட்ருங்க. ஏன் இந்த மாதிரி உண்மையெல்லாம் என்ன பேச வைக்கிறீங்க? சரி, நம்ம அடுத்த ரூம் போயிடும், ரொம்ப விஷயம்லாம் வெளியாகுது. வாங்கப்பா, வாங்க வாங்க, இதுதான் அக்கோஸ்டிக் ரூம். அறிமுகமான காலத்தில் மூணு மணி நேரம் நிகழ்ச்சி, வார கடைசியில் ஒரே ஒரு வெரைட்டி, அவ்வளோதான் வேலைகள். இப்போ டெய்லி உங்களுக்கு நாடகங்கள் நிறைய ப்ரோக்ராம் வருது. அதனால் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இசையமைப்பாளர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மற்ற இசையமைப்பாளர்கள் என்ன செய்கிறாங்க அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதை பாராட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிறந்த இசைக்கலைஞர் ஆகுவீங்க. மற்றவங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் உங்களுடைய இசை வளரும். உங்களால் செய்ய முடியாதது இன்னொருத்தர் செஞ்சார்னா நீங்கள் பாராட்டணும். சிறந்த இசையமைப்பாளராகலாம், அதே போல் பல பேர் இந்த துறைக்கு வரலாம், இந்த துறை மிகவும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான துறையாகலாம்.